நல்லவன் வல்லவன் எருக போந்த சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் நொறுக்கிடுவார் ஜெயத்தை நமக்கு தந்திடுவார் சேவைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்ற நல்லவன் அவர் வல்லவர் அடக்கில் மாணவர் சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகத்திடுவா மோரிக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவா தகத்திடுவா மோரிக்கிடுவார் ஜெயத்தை தந்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்ற நல்லவர் அவர் வல்லவர் அடக்கலமானவர் சேனைகளின் தேவன் சேனை என்று நம் விடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோ உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நன்மையால் நிரப்பிடுவா உயர்த்திடுவா உயர்த்திடுவார் தாங்கிடுவார் நிரப்பிடுவா அள்ள இறப்பிடுவார் சேவைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் வல்லவர் அவர் வல்லவர் പടക്കല മാനറ സേതുകളിന്തി பொழுந்திடுவார் விரைந்திடுவாய் எழும்பிடுவாய் சியோனில் சேர்ந்திடுவாய் விரைந்திடுவாய் எழும்பிடுவாய் சியோனில் சேர்ந்திடுவேவன் நம்மோடு இருக்கின்ற நல்லவர் அவர் வல்லவர் படைக்கல மாணவ சேவைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் படைக்கல மானவ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த ஹோப் டிவி தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நமக்கு போதுமானவராகவும் கிருபை உள்ளவராகவும் என்னுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருகிறவராகவும் இருந்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார் அதற்காக நாம் தேவனை ஸ்தோதரிப்போம் தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறோம் உடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க தெரியப்படுத்துங்கள் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவினரும் இணைந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மறுபடியுமாக ஒரு விசை உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்ல போகும் இந்த நல்ல நேரத்திலும் தியானம் செய்யும்படியாக என்னாகவும் பதினேழாவது அதிகாரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை குறித்து உங்களோடு பேச இருக்கிறேன் எண்ணாகமம் பதினேழாவது அதிகாரத்தில் மோசேனுடைய சகோதரனாகிய ஆரோனுடைய கோல் துளிர்த்ததாக தேவன் பதிவு செய்திருக்கிறார் எண்ணாகமம் பதினேழாவது அதிகாரத்திற்கு முன்பதாக நீங்கள் பதினாறாவது அதிகாரத்தை படிக்கிற பொழுது இரண்டு மூன்று சம்பவங்கள் சரித்திர சம்பவங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது அதை நாம் அறிந்திருந்தால் பதினேழாவது அதிகாரத்தினுடைய இந்த சரித்திர சம்பவத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் பதினாறாவது அதிகாரத்தில் கோராகு தாத்தான் அபிராம் ஓனான் ஆகிய நான்கு பேரும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த இருநூற்றி ஐம்பது பேரோடு கூட மோசே ஆரோனுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்து தேவனிடத்தில் அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி தேவனுக்கு முன்பாக தங்களை பரிசுத்தவான்கள் என்று எண்ணி காண்பித்து மோசே தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறான் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு தேவனுடைய பார்வையில் சென்றபொழுது தேவன் அதை நிராகரித்து மோசே இவர்கள் சொன்னது போல் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாகவும் என்னிடத்தில் அவன் சாந்த குணம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதினாறாவது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கோராகு அவனோடு சேர்ந்தவர்கள் அழிந்து போகும்படியாய் தேவன் ஒரு வித்தியாசமான அழிவை அவர்களுக்கு கொடுக்கிறார் மோசே தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் இந்த ஜனங்களை கோராகையும் அவனோடு சேர்ந்தவர்களையும் அவர்கள் நின்றிருந்த இடத்தில்தானே பூமி இரண்டாக பிளந்து அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவனை சார்ந்தவர்கள் எல்லாரையும் விளங்கி போட்டது இந்த சம்பவத்தை பார்த்த ஜனங்கள் தேவருடைய சமூகத்தில் வந்து மறுபடியும் அவர்கள் முறுமுறுக்க துவங்குகிறார்கள் இது என்னவாயிற்று கோராகு அவருடைய ஜனங்கள் எல்லாரும் மறித்து போனார்களே நாங்களும் மறித்து போவோமோ நாங்களும் மோசைக்கு விரோதமாக பேசினால் நாங்களும் மறித்து போவோமோ ஆண்டவர் எங்களை அழித்து போடுவாரோ என்று சொல்லி இந்த ஜனங்கள் மறுபடியும் அங்கே முறுமுறுக்க துவங்குகிறார்கள் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை கண்ட தேவன் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார் சங்கார தூதனை தேவன் அனுப்பி இந்த ஜனங்களை அழித்து போடுவதற்கு அனுப்புகிறார் ஏறக்குறைய அந்த நாளில பதினாலாயிரத்தி எழுநூறு ஜனம் கோராகு தாத்தான் அபிராம் இவர்கள் மரணத்தை தழுவிய பின்பு இவர்கள் மறித்து போன பின்பு இவர்களுடைய மரணத்தைக் கண்டு தேவனிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்காமல் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக மறுபடியும் எழும்பி முறுமுறுத்த காரணத்தினால தேவன் ஒரு வாதையை அனுப்புகிறார் இந்த வாதை நிமித்தம் பதினாலாயிரத்தி எழுநூறு ஜனம் மறித்து போகிறார்கள் இதை பார்த்த மோசே மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்து மன்றாடுகிறார் ஆண்டவரே இந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம் அவன் துரிதமாக தன் சகோதரனாக ஆரோனை அழைத்து நீ உன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஜனங்களை காப்பாற்றும்படி நீ ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடு என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் ஆரோன் அந்த தூப்பு கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாதை நடைபெறுகிற அந்த வேளையில தேவ தூதனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று இந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாய் ஆண்டவரிடத்தில் போராடுகிறார் பதினாலாயிரத்தி எழுநூறு இஸ்ரவேலர்கள் அந்த நாளிலே மறித்து போனார்கள் ஆரோன் அந்த வாதைக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் போராடினபடியினால கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மோசே ஆரோன் இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த வாதை அந்த நாளிலே நின்று போகிறது இந்த சம்பவம் என்னாகமும் பதினாறாவது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினேழாவது அதிகாரத்தில் ஆரோனுடைய கோல் துளிர்த்ததாக நாம் பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்திற்கு பின்பதாக ஆண்டவர் மோசேயை அழைத்து இந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் முறுமுறுக்கிறது நிமித்தம் எனக்கு கோபத்தை உண்டாக்குகிறார்கள் ஆகவே இந்த ஜனங்களிடத்தில் மோசையை குறித்தும் ஆரோனை குறித்தும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்கிறார் ஒவ்வொரு கோத்திர பிதாக்களுடைய நாமத்தின்படி நீ ஒவ்வொரு கோத்திரத்திற்கு தக்கதாக ஒரு கோலை நீ வாங்க வேண்டும் லேவி கோத்திரத்தின் கோலை நீ வாங்கும் பொழுது அதில் ஆரோனுடைய பெயரை நீ எழுத வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் மற்ற பதினோரு கோத்திரங்களின் நாமங்களை கோத்திர பிதாக்களின் நாமங்களை அந்த கோலின் மேல் எழுத வேண்டும் லேவி கோத்திரத்தின் அந்த கோலின் மேல் ஆரோனுடைய பெயரை நீ எழுதுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே கோத்திர பிதாக்களுடைய நாமங்களை எழுதி பன்னிரண்டு பெயர்கள் எழுதப்பட்ட அந்த கோலை கத்தருடைய சந்நிதியில் கொண்டு போகிறார் என்னாகுமம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது நீ இஸ்ரவேல் புத்திரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக பனிரெண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக பனிரெண்டு கோத்திரத்தினுடைய எண்ணிக்கையின்படி ஒவ்வொரு கோத்திரத்தின் பிரபுக்களினிடத்தில் அந்த கோலை நீ வாங்கி கோத்திர பிதாக்களுடைய பெயரை நீ அதில் எழுதுவாயாக மோசே பனிரெண்டு கோல்களை வாங்கி கர்த்தர் சொன்னபடியே அந்த எல்லா கோல்களிலும் அந்த பெயர்களை எழுதி தேவன் சொன்னது போல ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற அந்த ஸ்தலத்துல வைக்கிறான் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்று சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தது நிமித்தம் அவர்களுடைய முறுமுறுப்பை என்னுடைய இந்த மகத்துவமான செயல்களினால நான் முறியடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இந்த கோள்களை வாங்கி அங்கே வைக்கும்படியாய் சொல்கிறார் மோசே கர்த்துடைய வார்த்தையின்படியே செய்கிறான் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ போத்து வாதுமை பழங்களை கொடுத்தது பிரியமானோர்களே தேவன் ஒரு அற்புதத்தை அங்கே செயல்படுத்துகிறார் இஸ்ரவேலரின் தேவன் தாம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இஸ்ரவேல் தேவனுக்கு மேலாக அவர்கள் முறுமுறுத்து அவருக்கு எதிராக காரியங்களை செய்த பொழுது இந்த ஜனங்கள் தேவன் அவர்களை வழிநடத்துகிறார் மோசையையும் ஆரோனையும் கொண்டு அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் இந்த ஏற்பாடை அவர் செய்கிறார் இப்போ ஆரோன் மோசே ஆண்டோருடைய வார்த்தையின்படியே அந்த பணியை அவன் செய்கிற பொழுது கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த கோல்கள் எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் ஆரோனுடைய கோல் துளிர்த்ததாக மோசே அதை பார்க்கிறார் பரிசுத்த வேதம் சொல்கிறது ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்த்தது மாத்திரமல்ல அது துளிர்விட்டு பூ பூத்திருந்தது அது பூ பூத்திருந்தது மாத்திரமல்ல பழங்களை கொடுத்திருந்தது அப்போ அந்த கோல் எந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அது வாதுமை பழங்களை கொடுத்ததா அப்படியானால் ஒருவேளை அந்த விருட்சம் அல்லது ஆரோன் ஆரோன் பெயர் எழுதப்பட்ட அந்த கோலானது வாதுமை மரத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்திருக்கும் ஒருவேளை எல்லா கோத்திரங்களும் அந்த மரத்தினுடைய கோலை கொண்டு வரும்படியாக ஆண்டோர் சொல்லியிருப்பார் ஏனெனில் ஒருவேளை மற்றவர்கள் மற்ற கோத்திர பிரபுக்கள் வேறு ஏதாய மரத்தினுடைய ஒரு கோலை கொண்டு வந்திருந்தால் அல்ல அது அது வாதுமை மரமானதுனால அதை துளிர்த்திருக்கிறது என்று சொல்லி குறை சொல்லியிருக்க தேவன் எல்லாவற்றையும் மறிந்தபடியால அவர்கள் அனைத்து கோத்திரத்தாரிடத்திலிருந்தும் வாதுமை ஒரு கோலை கொண்டு கொண்டுபடி சொல்லுகிறார் ஆண்டவருடைய திட்டத்தை இவர்கள் புரிந்து ஆரோனுடைய கோல் துளிர்த்த பூ பூத்திருந்தது பூ கோல் பழங்களை கொடுத்திருந்தது ஆண்டவர் ஒரு திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் என்ன ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம் ஆரோனை போல மோசையை போல ஆண்டவர் சொல்கிறார் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுகிற பொழுது தேவன் உங்களுக்கு சொல்லுகிறது போல நீங்கள் செய்கிற வேளையில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் தேவன் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆகவே தேவன் உங்களுக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்படுகிற வேளையில கர்த்தர் அதை செயல்படுத்துகிறார் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை எனில் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று தெரியவில்லை எனில் அவருடைய வேதத்தை நீங்கள் நன்றாக தியானித்து அவருடைய வேத வசனங்களை நீங்கள் நன்றாக வாசித்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் எது என்று எங்களுக்கு தெரியவில்லை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற திட்டத்தை நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் ஆண்ட வருடத்தில் உண்மையாய் ஜபிக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களை உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் இங்கே தேவன் மோசே மற்றும் ஆரோன் ஆகிய இருவருக்குமாக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் நானே தேவன் என்று இந்த ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும் மோசையும் ஆரோனும் இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு என்னால் ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேவை வருகிற பொழுது முறுமுறுக்காதபடி ஆண்டு வருடத்தில் ஜெபித்தால் அந்த தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தின் மற்ற ஜனங்களை காட்டிலும் இந்த ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனத்திற்கு தேவன் சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை காண்பிக்கிறேன் அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த காரணங்களுக்காக தேவன் ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகிறார் ஒரு கோல் அது விடியற் காலையிலே பார்க்கிற பொழுது அது துளிர் விட்டிருந்தது அது பூ பூத்திருந்தது அது வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது எவ்வளவு ஆச்சரியமாக நாம் இதை பார்க்கிறோம் எஸ் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் இறைமைய தீர்க்கத்தரிசிக்கு அநேக ஆண்டுகளுக்கு பின்பு ஆரோனுடைய துளிர்த்த கோலை குறித்து ஒரு விளக்கத்தை தேவன் கொடுக்கிறார் விருட்சம் என்று சொல்லுகிறது ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தினேன் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் விருட்சங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை தாழ்த்தின மோசேயை தேவன் உயர்த்தினார் என்றும் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தின கோராகு அபிராம் தாத்தான் ஆகியோரை தேவன் தாழ்த்தினார் என்றும் அறிந்து கொள்வதற்காக இதை செயல்படுத்துகிறார் நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பச்சையான விருட்சம் பட்டு போகவும் பட்டு போன விருட்சம் பச்சையாக இருக்கவும் இது சாத்தியமா என்றால் கூடாது முடியாது ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தேவனுக்கு முன்பாக என்னை உயர்த்துகிறவனாக தேவனுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிறவனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னை தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே மேன்மை பாராட்டுகிற குணம் தன்னைத்தானே உயர்த்துகிற குணம் தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிற குணம் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் அதை களைந்து போட வேண்டும் ஏனெனில் தேவன் ஒருவரை உயர்ந்தவராகவும் தேவன் ஒருவரே மேலானவராகவும் தேவன் ஒருவரை எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய முடியும் விருட்சங்கள் எல்லாம் பார்க்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக இந்த கோராகா அல்லது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மோசையும் ஆரோனுமா இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த தன்னைத்தானே உயர்த்தின தேவனுக்கு விரோதமாக தன்னை மேன்மைப்படுத்தின இந்த கோராகனுடைய கூட்டத்தை தேவன் அழித்து தேவன் தான் ஏற்படுத்தின இந்த மோசையையும் ஆரோனையும் அவர்களுக்கு முன்பாக உயர்த்துகிறார் ஜனங்கள் இதை பார்த்தார்கள் மெய்யான தேவன் சரியாக செய்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்னாகமாம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிற விதிக்கிறபடி செய்ய கவனமாய் இருப்பாயாக தேவன் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி நீ செய்ய கவனமாய் இருப்பாயாக மோசையும் ஆரோனும் எதை சொல்கிறார்களோ அதை நாம் செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு ஆலோசனையாக சொல்கிறார் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற் தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்டிருந்தது பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த துளிர்த்த கோல் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக மோசையையும் ஆரோனையும் அவர் ஏற்படுத்தினார் என்பதை புரிந்து கொண்டதன் அடையாளமாக இந்த கோல் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அது சாட்சியாக இருக்கும் இந்த ஜனங்களுக்கு நான் செய்த அற்புதங்களும் இந்த ஜனங்களை நான் வழிநடத்தின விதமும் இந்த ஜனங்களுக்கு நான் மோசையையும் ஆரோனையும் தலைவனாக ஏற்படுத்தினதையும் இவர்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக அதற்கு சாட்சியாக அது அங்கே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து செயல்படுத்த விரும்புகிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல நீங்கள் மெய்யாகவே உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய திட்டங்களையும் தேவன் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து அதை செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் ஒரு ஆயக்காரன் ஜபித்தானே அது போல என் மீது கிருமையாக என்று சொன்னானே அது போல நாம் தேவரிடத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தி நம்மை தாழ்த்தி என்னால் முடியாது என் தேவனால் எல்லாம் முடியும் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிற என் தேவனிடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் உங்களை சமர்ப்பிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தை செயல்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த தேவனிடத்தில் அவருடைய திட்டங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடி ஜபிப்போம் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகி ஆண்டுகிறேன் இந்த நல்ல வேளையில நாங்கள் கேட்ட ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நீர் தெரிந்து கொண்ட ஆசை ஆரோனையும் நீர் தெரிந்து கொண்ட மோசையையும் நீர் அவர்களுக்கு முன்பதாக காண்பித்தீர் இவர்கள் என்னால் நியமிக்கப்பட்டவர்கள் எனக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எனக்கு எனக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்தியவர்கள் என்று அவர்கள் காண்பிக்கப்பட்டார்கள் அதுபோல ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசிர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறான் அவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டாதபடி தேவனுக்கு முன்பாக தங்களை உயர்த்தாதபடி தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும் குணத்தை கர்த்தரவுள்ள கட்டளைட்டரளும்படியா ஜபிக்கிறான் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி தொடர்ந்து அன்பான இந்த பிள்ளைகள் அவருடைய குடும்பம் அவளை சார்ந்தவர்கள் யாவரையும் நீர் கிருபையாக தாங்கி வழிநடத்தும் உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு எந்தெண்டும் பரிபூரணமா இருக்கட்டும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் நிரூபிக்கிறேன் நல்லபிதாக